நான்காவது தேவியை கல்யாணம் பண்ணார். அதற்கடுத்து நீலா சத்யை என்ற நாமம், அவர் தான்யலட்சுமி. தான்யலட்சுமி நீலா சத்யை என்ற நாமத்துடன் கோசல அரச தேசத்து கோசல தேச அரசனுடைய நக்கீல சித்து என்ற ராஜனின் மகள். இந்த நீலா சத்யைக்கு என்ன ஒரு அற்புதமான சக்தி என்றான்னா, இந்த அம்மாவை இவரு கல்யாணம் பண்றதுக்கு என்ன பண்ணு வச்சார்னா, அவங்க அப்பா என்ன தரப்பினார் வச்ச ஒரு கண்டிஷன், ஏழு முரட்டு காளைகளை வளர்த்து விட்டு வந்தார். சாதாரண காளைகள் எல்லாம் வந்து மஞ்சவரட்ட காலன்னு சொல்றது உண்டு. மதுரையில எல்லாம் மஞ்சவரட்டை நட்டுறாங்க. அது என்ன பண்றாங்க, அது திமுல குடிச்சுன்னு கொஞ்ச தூரம் வந்தா அவனுக்கு பிரைஸா. எப்படி பார்த்து எப்படி மஞ்சவரட்ட காளைகள்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. வெள்ளையர் தேவன் என்று ஒரு உத்தமன் ஒருத்தன் இருந்தா, தளபதி அவன், கட்டபொம்மன் காலத்துல கட்டபொம்மனுடைய தளபதி வெள்ளையர் தேவன். அவன் அடக்கின காலை காலைகள்ல பல ஜாதி உண்டு. நம்ம பார்த்திருக்கிற காலையெல்லாம் வெறும் பொலி காலம்தான். பல ஜாதி காலை உண்டு. அந்த காலையில கங்கண காலை என்ற ஒரு காலை உண்டு. அந்த கங்கண காலை வந்து சாதாரணமா இருக்கதான், குறைஞ்சது 12 அடி உயரம் இருக்கு காலம். அந்த 12 அடி உயரத்திலிருந்து 2 அடி உயரம் திமிழ் நிக்குமா, அப்ப எப்படி இருக்கும் பாருங்க அந்த காலை. அந்த மாதிரி காலையை அறுத்து விட்டான் கட்டபொம்மன் காலத்துல. அதை யாராலும் அடக்க முடியாத காலை. அந்த காலையை வந்து வெள்ளையர் தேவன் என்ற மகா பராக்கிரமசாலி அடக்கான், தளபதி. அவன் இந்த மாதிரி இந்த திமுல பிடிச்சி கொஞ்ச தூரம் 10 அடி ஓனம்னு அவருக்கு ரிவார்டுன்னு இப்ப கொடுக்குறான். அந்த மாதிரி இல்லை, அந்த காலையை எதிர்த்து நின்று அது தன் பலத்தை இழக்க வைத்து, இழக்க வைத்து சோர்வடைய வைத்து, அது எவ்வளவு தூரம் ஓடுதோ அது கூடவே ஓடணும். அது மட்டும் இல்ல, அதுல பலவித பிடிப்புகள் இருக்கு. என்ன நம்ம இதுல பிடிக்கணும் காளைகள் என்னது, காளையில கழுத்துப்புடி, தொங்குப்புடி, தொக்குப்புடி, திமிழ் விட்டு கொம்புப்புடின்னு எழுதிக்கிறார். அப்படியே அந்த கொம்பை பிடிச்சிட்டு தொங்குவாங்களாம். அது இஷ்டத்துக்கு திருப்பும் சுத்தும் பயங்கரமா இருக்கும் அந்த காலை. இந்த புல் ஃபைட்னு ஸ்பெயின்ல பண்றத நான் பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா அதை சிறு எழுதிருக்கிறேன், நம்ம ஊர் புல் ஃபைட் ஒண்ணுமே இல்ல. அங்க என்ன பண்றான், டேம் பண்ணி வச்ச ஒரு சிங்கத்தை வச்சுக்கலாம், கூண்டல அடுத்த சிங்கம். அந்த சிங்கத்தை கொண்டா விட்டு அந்த காலை புஷ்ணு சிங்கம் பிச்சுக்கணும் ஓடுது. ஆனா சிங்கமே மிரண்ட காலன்னு காட்டுறாங்களாம். இது புல் ஃபைட் அந்த ஊர்ல. அதுல எல்லாரும் திறந்து விட்டுறான், மாட்டியம் திறந்து விட்டுறான், ஆள் தரமெல்லாம் மெச்சின் ஓடுது. அது எங்க அடக்குது. ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு காளைகளையும் அடக்கியவர்கள் உண்டு. நம்ம நாட்டில் தான் கால பந்தயத்தில் விசேஷம். அந்த மாதிரி அற்புதமான 7 காளைகளை வச்சிருந்தாரா நக்கீன சித்தி என்ற மகாராஜா, கோசல நாட்டு ராஜா. அவனுடைய மகள் பேர் நீலா சத்யை. தான்ய லட்சுமி அந்த ரூபத்தில் வந்திருக்க. ஏன் காளைகளை வச்சான்னு கேட்டாக்கா, காளைகளை போட்டு தான் ஏறு விடுறார். அந்த ஏர் உழுந்தால் அந்த மாதிரி காளைகள் எல்லாம் அடக்கப்பட்ட காளைகள். அடக்கப்பட்ட காளைகள் செய்த விசேஷத்தை அடக்க முடியாத காளைகளுக்கு ஒரு நிவேதனமாய் வைத்து பொங்கல் திருவிழா கொண்டாடுறார். அதுல கால பூஜை என்ற ஒன்று உண்டு. அந்த கால பூஜை ஏன் செய்யும் கேட்டீங்கன்னா, காவல் தேவதை நந்தீஸ்வரர். எப்போதுமே இந்திரன் வந்து மழைக்கு தேவதையா இருப்பது போல், எல்லாவித பயிர் பச்சைகளுக்கும் மக்களுக்கு பயன்படக்கூடிய அனைத்து தாவரங்களையும் நந்தீஸ்வரர் காவல் காக்கின்றாரா. நம்ம காவல் காக்க சொல்லா போனா கூட அதான் தெய்வம். நம்ம யாராவது காவல் காக்க வச்சாக்க அவன் நன்னா தூங்கிட்டு காலையான குடுக்காப்போம். இது கலியும். ஆனால் நந்தி காவல் காப்பதால் இந்த பொங்கல் அன்று இந்த காளைகளுக்கு திருவிழா நடத்துறாங்க. இதுதான் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறது. அதுபோல இந்த 7 காளைகள் எப்படி வந்ததுங்கன்னா, ஒவ்வொரு காளையும் அசுர காளைகள் மாதிரி இருக்கு. குறைஞ்சது அப்பத்தி காளைகள் எல்லாம் குறைஞ்சது 20-22 அடி நீ உயரம் எல்லாம் இருக்கும். அதுக்கேத்த உடம்பு அப்ப எப்படி இருக்கும் பாரு. இந்த காளைகள், 7 காளைகள் இந்த கோசல தேச அரசனுக்கு வந்து சேர்ந்துதான். இந்த கோசல தேசனுக்கு 7 காளைகள் வந்ததை ஒவ்வொரு காளைகளையும் தனித்தனியா ஒரு கிராமம் மாதிரி வச்சு வளர்த்து
அந்த மாதிரி வளர்க்கறான் இந்த ஒவ்வொரு காலம். ஏன்னா அந்த ஒவ்வொரு கிராமத்தையும் அக்கிரமம் பண்ணிருக்கும், அவ்வளவு குதிச்சு கலடா பண்ணிருக்கும். அந்த காளைகள் எப்படி வந்தது என்று நாம் தெரிஞ்சு கொள்ளும். கண்ணன் இளைஞனா இருக்கும் போது வசுதேவரை அடைத்து வைத்த கம்சன் ஒருத்தார்கள், தேவகியனுடைய அண்ணன். அந்த கம்சனை கொல்ல வேண்டும் என்று போகும்போது அவன் ஒரு மல்யுத்த போட்டியெல்லாம் வச்சு, அந்த மல்யுத்த போட்டியில எல்லாம் பண்ணும்போது பலராமனும் கிருஷ்ணனும் போகின்றார்கள். அந்த மாதிரி போகும்போதுதான் இந்த கூனியா இருந்த ராமாயணத்து இந்த கூனி அங்க வரா கிருஷ்ணன்கிட்ட. அவ கம்சனுக்கு சந்தனம் அரைக்கின்றான். அந்த சந்தனத்தை எடுத்து கிருஷ்ணனுக்கு உடம்பெல்லாம் பூசுறாளா. அப்போ அந்த கூனை நிவர்த்தி செய்தாராம் கிருஷ்ணபெருமான். அதுபோல் எம்பெருமான் திருவர்களால் இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் செய்து ஒவ்வொரு வேலையா செய்து வரும்போது கம்சன் கிட்ட வந்த கம்சன் சொன்னா, மல்யுத்தத்தில் எல்லாரும் தோல்வி விட்டார்கள், என்னோடு நீ சண்டை போடணும் அப்படின்னு சொன்ன. அப்போ கிருஷ்ண பரமாத்மானவர் பலராமரை நிறுத்திட்டு தான் கம்சனை பாய்ந்து குடித்து அடித்து கொன்றார். இது கம்சவதம். இவ்வாறு வதம் செய்த போது கம்சனுக்கு ஏழு சகோதரர்கள் உண்டு. அந்த ஏழு சகோதரர்கள் கண்ணனை வஞ்சம் தீர்ப்போம் என்று பாய்ந்தார்கள். அவரை பலராமன் கொன்றான். பலராமனை கொன்ற பிறகு அவர்கள் ஆவி அடங்கவில்லை, அது பேயா சுத்தி. அந்த ஏழு ஆவிகள் தான் இந்த ஏழு காளைகளுக்குள்ள பூண்டு. எப்படியோ சுயம்பரம் வைப்பாங்க, அப்ப கிருஷ்ணன் வருவான், அவன் ஒரு வழி பண்ணிடலான்னு கணக்கு போடும். இது கண்ணனுக்கும் தெரியும், சர்வமும் வளர்ந்தவன் பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மா இந்த ஏழு காளைகளையும் சண்டைக்கிறங்க. சுயம்பரத்துல வந்து ஏழு காளை அவுத்து விட்டுட்டான். எந்த ராஜாவும் கிட்ட வரல. ஏன்னா அந்த காளைய பார்த்து அது விடுற மூச்ச பார்த்தா மூணு அடி ஓட்ட போறதான் மண்ணுக்குள்ள. அப்ப அது மூச்சு எப்படி விடும் பாருங்க. அந்த கொம்ப மாத்திரம் சீவி வச்சிருக்க, கொம்ப கொஞ்ச நேரம் பார்த்தாதான் போதும், ஓடுறதுக்கு தெம்பு வந்துடும் நேரம். அது அதுபோல தன்னை ஆக்கும் காலையிலே தாண்டவித்த பொருளாயாகி தீட்டிருக்கும் கொம்பை பார்த்தாரப்பா திருடன் திருடாமல் ஓடும் போது ஒரு பொது போல் ஓடுவாங்க. திருடன விட வேக மாட்டோம், உதகிறான் போது ஓடுற ஓட்டம் கொடுக்குச்சா அந்த மாதிரி ஓடுவாங்க. அவ்வளவு தெம்பு வந்துருமா ஓடுறது. அதுபோல எம்பெருமாத்துல ஒரு ராஜா இல்ல, எம்சியா எல்லா சீட்டும் காலியா இருக்கு, கிருஷ்ணபெருமாத்திரம் மட்டும் உட்காந்துக்கிறார். நீலா சக்தி தேவி ஜெகன் மாதா மாத்திரம் பார்த்தார். ஆயா போய் கல்யாணம் தூரம் பைனாகர் வச்சு பாத்துக்கிறோம். ஏன்னா நம்ம ஓடாந்தோம், கிருஷ்ண கொஞ்சம் அவங்க வந்து கல்யாணம் போறாங்க புத்தி. ஆனால மரத்துல ஏறி உயரமான மரங்களை ஏறி இன்னும் ராஜாங்கெல்லாம் பாத்துக்கிறான். அவ பார் நிலவு எப்படி இருக்கு. இந்த காளைகளை அவிழ்த்து விட்ட போது கண்ணன் என்ன பண்ணானா, ஒரு கண்ணன் எப்படி ஏழு காளை அடக்கு, ஏழு விதமா வந்து அட்டாக் பண்ணுது அந்த காளை. ஆகவே ஒரு கண்ணன் என்ன பண்ணானா, அப்போ இந்த காளிங்க நர்தனம் என்று ஒன்று ஆடினார். காளிங்கம் என்ற ஒரு விஷப்பாம்பானது ஒரு நதியில உட்கார்ந்து மக்களுக்கு எல்லாம் பல துன்பம் கொடுக்கும். அப்ப குழந்தையா இருக்கும் போது அந்த பாம்பு மேல ஏறின்னு நடனம் ஆடினான் கிருஷ்ணன். அவ்வாறு நடனம் ஆடும்போது அது தன்னுடைய ஏழு நாக்கால் அவன் கிருஷ்ணனை வருடனும் என்று ரொம்ப ஆசைப்பட்டுதான், தீண்டனும் தீண்டனும் சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுதான். கிருஷ்ண பரமாத்மா அந்த ஏழு நாக்கை தர மற்ற எல்லா நாக்கையும் துண்டித்தார, அந்த ஏழு நாக்கை மட்டும் விட்டு வச்சார். அந்த ஏழு நாக்குகள் இறைவன் வேணும், அப்பா உன்னை நான் தீண்டாமல் போனால் எனக்கு மனவேதனை, எனக்கு கரையேற முடியாதுன்னு வேண்டிச்சான். சர்வம் சந்தர்ப்பம்னு விட்டான் கிருஷ்ணன். அப்புறம் அந்த கதம் அந்த ஏழு நாக்குகள் இன்று ஏழு கண்ணன்களாய் மாறினார்கள். ஒரு நாக்குக்கு ஒரு கிருஷ்ண பரமாத்மா உருவமே இருக்கின்ற அனுகிரகம் கொடுத்தார். அந்த மாதிரி கொடுத்ததுனால்தான் அந்த காளிங்கனுக்கு அபாரம் முன்னால் அது ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடுச்சு. இந்த ஏழு கண்ணன்கள் மூலியமா அந்த ஏழு காளைகளை சம்ஹாரம் பண்ணா எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா. இந்த ஏழு காளைகள் சம்ஹாரம் பண்ணி கிருஷ்ணன் நீலாசக்தியை மணந்தார். இவர் தானிய லட்சுமி.
அதனால்தான் நந்தி வடிவா இருந்ததுன்னு அர்த்தம். தானிய லட்சுமிவா, அதனால தானியங்களை காவல் காப்பதற்காக நந்தி வடிவு இருந்தவர்கள் இவர்கள். அதனால்தான் இந்த காளைகளை போட்டியா வச்சாங்க எல்லாத்துக்குன்னா ஒரு ஹிஸ்டரி. ஏன்னா அதை பத்தி கிருஷ்ண திருமணங்கள்னு எடுத்தா பெருசா போகும் ஷார்ட்டா கொண்டாந்து வர. அதுபோ எம்பெருமான் திருவர்களா நீலா சக்தியாகிய தானிய லட்சுமியா மனம்தான் கிருஷ்ண பரமாத்மா. அதை தடுத்து ஆறாவது பிராட்டியாய் சப்தரை என்ற ஒரு தேவி, இவள் தான் விஜயலட்சுமி. இந்த விஜயலட்சுமியை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக சுவாமி வந்தான். ஆனா இந்த விஜயலட்சுமி கல்யாணம் பண்ணணும்னா அவளை ஈசி இல்லை. கேகய நாட்டு அரசனுடைய மகள் வசுதேவருடைய சகோதரியின் மகள் சுபகீர்த்தி. அப்போ மாமனா முறை வர்றது கிருஷ்ணன், வசுதேவருடைய சகோதரி பொண்ணு. இப்ப கிருஷ்ண மாமன் முறை மாப்பிள்ள, முறை மாப்பிள்ளையா இருந்தாலும் ஒரு சொல்லிட்டார், முறை மாப்பிள்ளையா இருந்தாலும் என்னை டெஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி கேட்டேன்.